ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்ச்சே கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்குமே நோம்பு வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு வந்துட்டு இந்த ரமதான் வந்து விலாக் வந்து டே பை டே போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி குட்டீஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஃபீவருங்கிறதுனால நம்ம குட்டீஸை வந்து கவனிக்கிறதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து போயிடுது. ஸோ எனக்கு இதுக்காக வந்து தனியாக வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எதுவுமே ரெடி பண்ண முடியல. யூஸ்வலாக எல்லார் வீட்லேயுமே எப்படி போகுமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நோம்பு வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நோம்புக்கு வந்து சகருக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன், இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம நோம்புலாம் வைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் வந்து ஹெல்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் இஃப்தாருக்கு வந்து பார்த்தோன்னா வடை வந்து போட்டாச்சு. வீட்லேயே வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வடை வந்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பள்ளிவாசலுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வடை வந்து போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அன்றைக்கி ஹோல் டே வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு சிங்கிளாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அதில் வர குட்டிஸ்க்கு வேறு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களையும் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கந்து கஷ்டமாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி போகுது? குட்டீஸ்லாம் என்ன வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? குட்டீஸ் இருக்க வீட்டிலலாம் உங்களுக்கு எப்படி நோம்பு போகுதுன்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மிக்ஸியோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் வந்து நோம்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதை நான் ஃபோர்ஸ் பண்ண ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து குட்டியாக இருப்பாங்க பார்த்தீங்களா ஃபேமிலிஸ். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கெலாம் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப் ஆனியன் எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு, ஸோ எல்லாமே வந்து இதில் நம்ம ரெடி பண்ணிக்கிறது ரொம்பவே கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3:30 ஆகுது டைமு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மாவுலாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி மாவு வந்து 2 கிலோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிசைஞ்சு வச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். 6:00 கரெக்டாக வந்துடும். ஏன்னா சிங்கிளாக ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து சப்பாத்திலாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக மாவுலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் அண்ட் வந்து தேவையான அளவு உப்பு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு எப்படியும் ஒரு 1/2 hour நல்லா ஊறிச்சுனா சப்பாத்தி ரொம்பவே வந்து சாஃப்டாக வரும். யூஸ்வலாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் சப்பாத்தி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யோசித்தோம், ஸோ சப்பாத்திக்கு பதிலாக பிரியாணி இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுந்தா கொஞ்சம் வந்து டைம் வந்து சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோன்னா பிரியாணி ரைஸ் இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் இது ரிஸ்க்காக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டைம் வந்து எடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். ரமதானில் மட்டும் இல்லாமல் மற்ற நாள்லையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம். இன்ஷால்லா எல்லாருமே அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நன்மையும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு கொடுத்த திருப்தியும் இருக்கும், மனசு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இதில் என்னால் வீடியோ வந்து ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணவே முடியல. ஏன்னா வந்துட்டு ஹெவியானது இல்லையா, நம்மளுக்கு டைமே வந்துட்டு பார்த்தோன்னா ஹோல் டே வந்துட்டு எனக்கு சரியாக போயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஜூஸ் போடணும், மற்றது வடை போடணும் அண்ட் வந்துட்டு இதெல்லாம் நம்ம சப்பாத்தின்னும் போது கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துச்சு. ஏன்னா நம்ம சிங்கிளாக வந்து தேய்ச்சி அதை நம்ம போட்டு எடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சீசன் இல்லையா தர்பூசணி, ஸோ அதையும் வந்து கட் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்க வேண்டாம், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், இது வந்து பார்த்தோன்னா அல்லாக்காக செய்கிறோம், இதை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்காக வந்து துவா செய்யுங்க. தேங்க்யூ.